அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸலாத்து வஸலாமு அலா ரசூலில் கரீம் அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன் மா பாத். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுவல் லதீ ஜஅல ஷம்ஸ லியாஅவ் வல் கமர நூரன் வ கத்தரஹு மனாஸில லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிஸாப். மா ஖லக்கல்லாஹு தாலிக இல்லா பில் ஹக். யுஃபஸ்ஸிலு அல் ஆயாதி லிகௌமி யஅலமூன். சூரத்து யூனஸ். சூரத்து யூனஸினுடைய 5வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம் தமிழ் தர்ஜுமா: அவன்தான் சூரியனை சுடர் ஒளி மிக்கதாகவும் சந்திரனை ஒளியாகவும் ஆக்கினான். இன்னும் நீங்கள் ஆண்டுகளின் மாதங்கள் நாள்களின் எண்ணிக்கையும் கணக்கையும் அறிந்து கொள்வதற்காக அதற்கு பல தங்குமிடங்களையும் அவன் ஏற்படுத்தினான். அல்லாஹ் உண்மையாக தக்க காரணம் கொண்டே தவிர இவற்றை படைக்கவில்லை. அறிந்து கொள்ளும் மக்களுக்கு தன்னுடைய அத்தாட்சிகளை இவ்வாறே விவரிக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். சூரியன் சந்திரன் குறித்து ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தில் சொல்றான். சூரியனை ஒளியாகவும் ஒளிமிக்கதாகவும் சந்திரனை ஒளியாகவும் ஆக்கினான். இன்னொரு வசனத்தில் சொல்வான், இந்த மாதிரி சம்ஸ் அதாவது சூரியனை விளக்காக சந்திரனை ஒளியாக ஆக்கினான் அப்படின்னு எல்லாம் சொல்றது மூலம், சூரியன் சந்திரனுக்கு தனிப்பட்ட மொழி இது ஒளி கிடையாது. நம்மளாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரக்கூடிய பாடம் என்னன்னா, சூரியன் இந்த சந்திரன் வந்து என்ன செய்யணும்னா, நிலா தன் சூரியன்ட்டு தன்னுடைய அந்த ஒளியை வாங்கி எப்படி என்ன செய்யும், இரவு நேரத்தில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் சொல்லியிருந்தது. அதைத்தான் அல்லாஹு தஆலா 1400 வருடங்களுக்கு முன்னதாக இந்த வசனத்தின் மூலமாக சொன்னான். இந்த மாதிரி சூரியன் ஒளி மிக்கது, அதிலிருந்து ஒளியை வாங்கி தான் நிறையிறேன் சந்திரன் தன்னுடைய தான் ஒளியாக தெரிகிறது என்று ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி தெரிகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இந்த சூரியன் சந்திரன் எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, தக்கல்லம் ரப்புனா அப்படி களிமத்தை, நம்மளுடைய இறைவன் இரண்டு வார்த்தைகளை பேசினான். இப்போ சாரத் எஹதாகுமா சம்சன், அதில் ஒரு வார்த்தை சூரியனாக மாறிவிட்டது. பசாரத்தில் உஹ்ரா கமரன், அதில் இன்னொரு வார்த்தை சந்திரனாக மாறிவிட்டது. இன்னுமா லயூதானி இரல் ஜன்னதி அவங்கள் கையாமா, கியாமத்த நாள் வரும்பொழுது இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் கியாமத்த நாளின் பொழுது என்ன செய்யுமா, சோனத்தின் பக்கம் திரும்பி செல்லும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஏ அல்லாஹு தஆலா இந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்ற அதுக்குன்னு ஒரு சில விஷயங்களை அல்லாஹு தஆலா நியமித்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, எதுக்காக வேண்டி படைச்சான்னு சொன்னா, இந்த வருடங்களுடைய நாட்களையும் அந்த மாதங்களுடைய நாட்களையும் கணக்கிட்டுக் கொள்வதற்காக அல்லாஹு தஆலா சந்திரனையும் சூரியனையும் படைத்திருக்கின்றான். இன்னைக்கு காலண்டர் வச்சு நம்ம பார்க்கறோம். ஆனால் நாம இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மாதங்கள் எப்படின்னு சொன்னா, அது மாதம் ஒரு மாதம் எப்ப முடியும்னா, அது பிறை கணக்கை வச்சுதான். அந்த கிட்டத்தட்ட எப்படி பிற வளர்ந்து தேயுதோ அதே மாதிரி சூரியனுக்கும் இது போன்ற விஷயத்தை எல்லாத்த வச்சுக்கலாம். எப்படி வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு மாறுதோ அதே மாதிரி சூரியன் என்ன செய்வான், தன்னுடைய தோற்றத்தை மாற்றும். கிட்டத்தட்ட 13 நாட்களுக்கு ஒரு முறை என்ன செய்யும், இந்த சூரியன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஹெய்முல் ஃபலாசபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வியானம், அரபி மதரசாக்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு கிதாப், ஒரு பாடம், பலாசப்பான இந்த வானவியல் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம். அந்த கிதாபுகளில் எப்படி இந்த நேரத்தை கணக்கிடுறாங்க, எப்படி இந்த மாதிரி சூரியன் சந்திரன் அதே மாதிரி நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட பாடங்கள் எல்லாம் அந்த கிதாபுகளில் வரும். அல்லாஹு தஆலா மாதங்களையும் நாட்களையும் கணக்கிட்டுக் கொள்வதற்காக வேண்டி இந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்தான் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். கிட்டத்தட்ட 29 பெயர்கள் இருக்குது. இப்போ நாம நமக்கு தெரிஞ்ச அந்த இரண்டு பேர் சொல்லுவோம், அதாவது ஃபுல்லாக இருந்தால் அதை புதுப்பெறை, அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை என்ன செய்ய மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் 29 நாட்களுக்கும் அந்த சந்திரன் மாறக்கூடிய அந்த நிலைகளுக்கு 29 பேர் இருக்கு. இந்த அரபியில் சொல்லுவாங்க சரியான் டீரான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 29 பேர் இருக்கு அந்த சந்திரனுக்கு. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பேர், இவ்வளவு இருந்தால் இந்த பெயரு, அதோட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 29 பெயர்கள் அந்த சந்திரனுக்கு இருக்குது.
அது மட்டும் இல்லாம ஒரு மாசத்தினுடைய நாள் 30 நாளா இருந்தா அந்த சந்திரன் என்ன செய்யுமா, லைலத்தின் 2 இரவுகளுக்கு ஒரு முறை தான் மாறும். மாசத்தின் நாள் 30 இருந்துச்சுன்னா அந்த சந்திரன் மாறுது, அந்த பேரை தேய்கிறது இதெல்லாம் இப்ப மாறும்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை தான் என்ன செய்யும் இந்த சந்திரன் வந்து மாறும். அதுவே மாசத்துல 29 நாளா இருந்துச்சுன்னா யோமுல் வலையில ஒரு பகல் ஒரு இரவுல என்ன செய்யும் இந்த சந்திரன் வந்து தன்னுடைய தோற்றத்தை மாற்றும். அது நாட்கள் 30 இருந்துச்சுன்னா 2 இரவாகும், 29 இருந்துச்சுன்னா ஒரு பகல் ஒரு இரவுல என்ன செய்யும் தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்ளும். இப்ப சந்திரன் மாதங்களை கணக்கிடுவதற்காக வேண்டி எல்லாவற்றில சந்திரனை படைத்திருக்கின்றான். அதே மாதிரி சூரியன் உதயமாக்குறதுக்கு சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கிழக்குல தோன்றி என்ன செய்ய நேருக்குல மறையுதுன்னு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி சூரியனை உதயமாக்குவதற்காக வேண்டி கிட்டத்தட்ட 370 மலக்குமார்கள் அந்த சூரியனை கொண்டு வருவதற்காக வேண்டி நியமித்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. சூரியன் உதயமாக்குறதுக்கு நிறைய ஒளி இருக்குது. அந்த பல்சஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிதாபுகள்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நாம பார்ப்பது 7 வகையான ஒளி இருக்கு சூரியனுக்கு. நாம பார்க்கணுமே இது வந்து அந்த சூரியனுக்கு ஒரு வகையான ஒளி. இதா சூரியன் சூரியனோட வெளிச்சம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. நாம பார்க்கறது ஒரு வகையான ஒளி. அல்லாஹு தஆலா அதான் சொல்றான் எதுக்காக இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் நீங்கள் மாதங்களின் அதே மாதிரி நாட்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டுக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பலவிதமான படித்தரங்களை அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அல்லாஹு தஆலா நியமித்திருக்கின்றான். இவை எல்லாம் அல்லாஹு தஆலா ஹலக் அல்லாஹு தாலிகில்லாவில் உண்மையாகவே உண்மைக்காக வேண்டி உண்மையாக தக்க காரணத்திற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா இது போன்ற சூரியனையும் சந்திரனையும் படைத்திருக்கின்றான். அறிந்து கொள்ளுகின்ற மக்களுக்கு இது அத்தாட்சி இருக்கிறது என்று ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான். ஆக கனிமிக் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் முதல் விரிவானாக. واخر دعوانا ان الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم